Hi, welcome to Mother's Basket, and today I'm going to teach you how to make body cream. Also for the, you can use it as a fairness cream also. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப ஏஜினிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஒரு ஃபேர்னஸ் ஆகணும், சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ வந்து ரொம்ப வந்து டார்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ரொம்ப ஸ்கின்னோட வந்து ரேடியன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இது மேபி பிகாஸ் ஆஃப் நம்ம ஃபுட்டு கூட இருக்கலாம், பிகாஸ் இப்போ நியூட்ரிஷன் ஃபுட்டு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு தகுந்தமான ஸ்கின்னுக்கு ஒரு சப்ளிமெண்ட் நியூட்ரிஷன் நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணேன், நானே எனக்கு நிறைய க்ரீம்ஸ் இருக்கும்போது, சரி நான் வந்து இப்போ 40+ வாசி என்னோட ஏஜுக்கு தகுந்த க்ரீம் பார்க்கும்போது இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ 3000 சொல்கிறாங்க, 3500 சொல்கிறாங்க, என்னன்னு கேட்டால் ஏஜ் டிஃபைன் க்ரீம்னு சொல்கிறாங்க, அந்த ரிங்கிள் லைன்ஸ்லாம் குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பெரிய பெரிய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னா வாட் ஐ மீன், பட் ஐ டோன்ட் நாட் மென்ஷன் அது. காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் போயிருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து இதை அப்ளை பண்ணுங்க, நடைமுறை அப்ளை பண்ணி டைமண்ட் இருக்குது, டைமண்ட் க்ரீம், கோல்ட் க்ரீம், சில்வர் க்ரீம் எதுவும் சொன்னாங்க. ரேட்ஸ் எல்லாம் பார்த்தா 3000 அண்ட் அபவ் இருந்துச்சு, 2000 அபவ் இருந்துச்சு. சரி நிறைய வாங்கி நான் ட்ரை பண்ணி போட்டு பார்த்தேன், பட் எந்த விதமான ரிசல்ட்ஸும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாயில்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிகாஸ் மை ஸ்கின் இஸ் வெரி சென்சிட்டிவ். நான் வந்து எந்த ஃபேஷியலோ எந்த ப்ளீச்சோ எதுவுமே பண்ணுறதில்லை, என்னோட ஸ்கின் வந்து அந்த மாதிரி சென்சிட்டிவ். ஐ ஹாவ் அ ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஐ தாட் ஆஃப் மேக்கிங் மை ஓன் க்ரீம். ஸோ எனக்கு ஒரு அமெரிக்கன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க மூலமா எனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்ல ஐ காட் டு நோ இந்த க்ரீம்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரியலி இட் இஸ் வெரி எக்ஸலண்ட் க்ரீம். நான் வந்து இதை ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் வந்து இதை ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன், அதை போட்டு அதை நான் யூஸ் பண்ணி மோர் தென் 2 இயர்ஸ் ஆக மீன் ஹார்ட்லி ஒரு 18 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட மற்றவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ ஐ ஹவ் ஏர்ன் மோர் கஸ்டமர்ஸ் ஆல்சோ. ஸோ என்ன ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருக்க மதர்ஸ் பாஸ்கெட்டுன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஐ எம் டூயிங் த்ரூ இட். ஸோ ஐ வாண்ட் யூ ஆல்சோ டு ட்ரை தட், ஸ்பெஷலி அபவ் 30, 40, 50, 60 இருக்கவங்க கூட. 10 இயர்ஸ் யங்கர் கிடைக்குது, அண்ட் அந்த பிளம்பினஸ் இருக்கு, கொலாஜின் இருக்கு, எவ்ரி திங் ஐ எம் கெட்டிங் த்ரூ மை ஸ்கின், ஐ மீன் த்ரூ மை க்ரீம். ரொம்ப நல்லா இருக்கு யூஎஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் யுவர் செல்ஃப், என்னை பார்த்துட்டு அதே மாதிரி அமேசானில் நிறைய ஐட்டம்ஸ் ஐ வாண்ட் த்ரூ அமேசான், நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணு, யூ ட்ரை யுவர் ஓன் க்ரீம். உங்களால் பண்ண முடியலன்னா யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை வித் மதர்ஸ் பாஸ்கெட், எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வி வில் சென்ட் யூ த க்ரீம் ஆல்சோ. வி ஹேவ் சாம்பிள் க்ரீம், பேபிள் சாம்பிள், இட்ஸ் ஸ்மால் பாக்ஸ், ஸோ ஸ்மால் ரேட்டுக்கு இருக்குது, அது ட்ரை பண்ணி போகிறோம், வெரி ரீசனபிள் ரேட், ப்ளீஸ் டூ ட்ரை. ஸோ வியூவர்ஸ், இதில் லேடிஸும் இதை யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த க்ரீம் வந்து 30+ அபவில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இது வந்து ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது இதில். ஸோ இது வந்து பிலோ 20 யூஸ் பண்ணால் அவங்க ஸ்கின் ஆல்ரெடி டெண்டராக இருக்குது. ஸோ திஸ் வில் பி டூ ரிச் ஃபார் யர் ஸ்கின் நான் சொல்லுவேன், அதே மாதிரி கெட் பிம்பிள்ஸ். இது ஆஃப்டர் 30 வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளோட நேச்சுரலாக நம்மளுக்கு எக்ஸிட் ஆக, நம்மளுக்கு நேச்சுரலாக வர அந்த ஒரு ஷைன் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த க்ரீம் யூஸ் பண்ணோம், டெஃபினெட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், லேடிஸ் நீங்கள் தனியாக வீட்டில் மீன் வெந்தி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இஃப் கெட்டிங் போ, சும்மா அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு தேவையில்லாத பொலிட்டிக்ஸ் எல்லாம் வரதுக்கு பதில் யூஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களோட யூ கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க, இல்லைனா யூ கேன் டூ இட் அஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஆல்சோ. எனவே கம் ஆன், லெட்ஸ் ட்ரை. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு க்ரீமுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா ஷே பட்டர். இந்த ஷே பட்டர் வந்து இட்ஸ் ஆஃப்ரோ ஹீல் ஷே பட்டர்னு இருக்குது, இட் இஸ் ஃப்ரம் ஆப்ரிக்கா, ஒரிஜின் வந்து ஆப்ரிக்காவில் தான் ஜாஸ்தி இது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த இதில் ஹீல்னே போட்டுருங்க, நம்மளோட ஸ்கின்னுக்கு ஸ்பெஷலி ஒரு எக்ஸலன்ட் சஞ்சீவினி மாதிரி இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் டு மை க்ரீம். அதுக்கப்புறமா காக்க பட்டர், you can try like this, or I have tried this cocoa butter also, cocoa butter from Malaysia. So idhu Amazon la kedaikudhu. A very important thing is olive oil, so it's extra virgin olive oil. So I tried this also, idhu namba skin ku romba nalladhu, cocoa butter solli irukana adhu it's very good for the skin. This is also virgin olive oil, இதுவும் ஆலிவ் ஆயில், திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில், இது வந்து இதுவும் ஆலிவ் ஆயில் தான், ஜஸ்ட் கேப்டிட்டு தான் கேட்டேன். திஸ் இஸ் கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், டெய்லி யூஸ் பண்ணுறோம், பெரியவங்க அந்த காலத்தில் ரொம்ப சொல்லியிருக்காங்க, ஆனாலும் நம்ம அலட்சியமாக இருக்கோம், பட் திஸ் இஸ் ரியலி ரியலி இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின், ஸ்கின் பிளம்பினஸ், ஃபேர்னஸ் எல்லாமே வரும்.
அதுக்கப்புறம் இது வந்து சன்ஃபிளவர் ஆயில். சன்ஃபிளவர் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணாலும் இட் கிவ்ஸ் ரேடியன்ஸ் டு ஆர் ஸ்கின். சன்ஃபிளவர் எப்படி எல்லோவா இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆயில் யூஸ் பண்ண என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், மற்றவங்க எப்படி சொல்றாங்களோ என்ன கிரிட்டிக் பண்றாங்களோ எனக்கு தெரியாது. என்னோட ஸ்கின்ல நான் எடுத்து ரப் பண்ணும்போது என்னோட ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டா பிரைட் எல்லோவா இருக்கும், ஒரு மாதிரி நல்ல சாண்டி கலர்ல இருக்கும். ஸோ என்னோட அனுபவத்துல நான் யூஸ் பண்ணி இந்த ஆயிலையும் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு தேவை வந்து அலோவேரா. ஸோ இந்த அலோவேரா ஜெல் நாங்கள் போடும்போது இது டெஃபினேட்டாக நம்மளுக்கு வந்து ஏஜ் டிஃபைங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த காலத்தில் கிளியோபெட்ரா யூஸ் பண்ணதுங்க, நாமளும் யூஸ் பண்ணிக்கலாமே. அதுக்கப்புறமா வைட்டமின் இ ஆயில், இது கூட நம்மளுக்கு ஏஜ் டிஃபைங் க்ரீமாக இருக்குது. ஐ மீன் ஏஜ் டிஃபைங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 5 to 10 years யங்கர் கிடைக்கிறது வந்து இங்கே இருக்கிற மேடமு. அப்புறம் நம்மளோட கோகோ பட்டர், அதுக்கப்புறமா மேங்கோ பட்டர்னு வச்சுருக்கிறேன். மேங்கோ பட்டர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல். பட் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் முக்கியமானது என்னென்னா, கோகோனட் ஆயில், ஆலோவேரா, சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், ஷே பட்டர், கோகோ பட்டர், இது இருந்தால் போகிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லக்ஸூரியாக வேணுங்கிறவங்க, இன்னும் சாஃப்ட் சாட்டன் ஸ்கின் மாதிரி வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் சாட்டன் ஃபீல் கிடைக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அவகாடோ. அவகாடோ ஆயில் வந்து ட்ரை ஸ்கின்காரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவகாடோ ஆயில் ட்ராப், ஃபியூ ட்ராப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கிரேப் சீட் ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த மற்ற ஆயில்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப வந்து ஹெவி ஆயில்ஸ் வந்து வி நெவர் யூஸ். வி யூஸ் சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் கொஞ்சம் குறைப்போம். அதுக்கப்புறமா கிரேப் சீட் ஆயில் கொஞ்சம் அதிகமாக எடுப்பேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். அதுக்கப்புறமா இதில் வந்து பாதாம் ஆயில் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாதாம் ஆயில் வந்து யூ கேன் யூஸ் எனி கம்பெனி, பட் இட் ஷுட் பி அ பியூர் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பாதாம் ஆயில் இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் ஃபார் ஸ்கின். உங்களோட முகத்தில் நல்ல பொலிவு கொடுக்கும், ஃபைன் ரிங்கிள்ஸை வந்து குறைக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆயில் வந்து அஹாபா ஆயில். ஸோ அஹாபா ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், இந்த பேபி ஸ்கின், சாரி, நீங்கள் இதில் இருக்கு பாருங்கள். ஸோ திஸ் இதுதான் அஹாபா ஆயில் சொல்கிறோம். இது எல்லாமே அமேசானில் கிடைக்குது. ஸோ இந்த ஆயிலும் வந்து இது ரொம்ப தேவைப்படாது. இதெல்லாமே வந்து ஃபியூ எம்எல் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 5 ml இஸ் மோர் தன் இனாஃப். அதுக்கப்புறமா நான் இது வந்து நம்மளுக்கு சன்ஸ்க்ரீன்காக, ப்ரொடெக்ஷனுக்காக இது கொஞ்சம் நான் என்னோட க்ரீமில் ஆட் பண்ணுவேன். தென் இதெல்லாம் என்னோட எசன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐ மோஸ்ட்லி யூஸ் லாவெண்டர் ஆயில். லாவெண்டர் ஆயில் ஸ்கின்னுக்கு காம்னஸ் கொடுக்கும், அண்ட் ஆஸ் வெல் இட் இஸ் காட் சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்கின்னுக்கு ரொம்ப சூதனிங்காக இருக்கும். ஸோ அதை விட்டு இதில் வந்து ஆரஞ்சு ஆயில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு, பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது டீட்ரி ஆயில். இது கூட பிம்பிள், ஆக்னி இதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ ஐ யூஸ் திஸ் டீட்ரி ஆயில். அதுக்கப்புறமா இங்கே இருக்க ஜெரானியம் ஆயில், இட் இஸ் ஆஃப் ஃப்ளவர் கைண்ட் ஆஃப் ஸ்மெல், ஒரு ஃபெமினைன் ஸ்மெல் கிடைக்கும். இது லேடிஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பாடி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர்மெண்ட் ஆயில், இதுவுமே நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற, இட் இஸ் லைக் அன் ஆன்டிபயோட்டிக் மாதிரி, இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் த ஜெர்ம்ஸ். இதுவுமே உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா கெமமாயில் ஆயில். கெமமாயில் ஆயில் யூஸ் பண்ணும்போது இது ஒரு ரொம்ப காம்னஸாக சூதனிங்காக இருக்கும், ஒரு ஸ்பா ஃபீல் கிடைக்கும். இட்ஸ் குட் ஃபார் ஸ்கின். அதுக்கப்புறமா இதுவும் ஜெரானியம் ஆயில் தான். And இது வந்து ரோஸ்மேரி. ரோஸ்மேரி ஆல்சோ ஹேஸ் காட் த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது உங்களுக்கு பிம்பிள் ட்ரீட்மெண்ட்டுக்கோ, ஆக்னி ட்ரீட்மெண்ட்டுக்கோ ஆன்டிபயோட்டிக்காகவும் இருக்கும். உங்களோட ஸ்கின் ஜெர்ம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு தேவையான இது. தென் ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் ரொம்ப முக்கியங்க. என்னோட க்ரீம் நான் பண்ணும்போது வாட்டரே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வாட்டர் வந்து டிஸ்டில் வாட்டராக இருக்கணும், பியூர் வாட்டராக இருக்கணும், இல்லைன்னா வந்து சில ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ யூஸ் ஒன்லி பியூர் ரோஸ் வாட்டர். அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னென்னா, கிளிசரின் நாங்கள் யூஸ் பண்ணோம். கிளிசரின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட், கிளிசரின். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட க்ரீம் வந்து பிளெண்ட் ஆகும் இல்லையா, அது யூஸ் த ரோஸ் வாட்டர் ஆஸ் வெல் இஸ் ஆல் தி அதர் ஆயில்ஸ். ஸோ இதெல்லாம் பிளெண்ட் ஆகுது அப்படின்னு நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஈவாக்ஸ். ஸோ ஐ யூஸ் திஸ், திஸ் இஸ் கால்ட் ஈவாக்ஸ். நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே க்யூட்டாக ஒரு புல்லட் பெல்லட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, ரொம்ப ட்ராப்ஸ் க்யூட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஈவாக்ஸ். இது வந்து மிக்ஸ் பண்ணும், இது கம்பைன் பண்ணும், இட் கம்பைன்ஸ் த ஆயில் ஆஸ் வெல் அஸ் தி வாட்டர். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டியரிக் ஆசிட். திஸ் ஸ்டியரிக் ஆசிட் ப்ரொடெக்ட்ஸ் த, இது என்ன சொல்கிறதுனா, இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த க்ரீம்.
இது வந்து கெட்டு போகாது, ரொம்ப நீண்ட நாளுக்கு இருக்கும், மோர் தென் ஆல்மோஸ்ட் 1 இயர் இருக்கும். பட் 6 மந்த்ஸ்க்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. டிபெண்டிங் அப்பான் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளேஸ் வேர் யூ லிவ், இஃப் இட் இஸ் கோல்ட் சீசன் வெல் அண்ட் குட், இஃப் இட் இஸ் அ ஹாட் சீசன் அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். யூ நீட் அ ஜார், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேட்டுலாஸ் டு மிக்ஸ் இட். ஸோ மெஷரிங் ஸ்பூன்ஸ், இதெல்லாம் மெஷரிங் ஸ்பூன் எடுக்கிறதுக்காக அந்த மெஷரிங் ஸ்பூன் வைக்கிறேன். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்னோட க்ரீம் ஜார்ஸ் கிளாஸில் தான் இருக்கணும். இட் இஸ் மேட் ஆஃப் பார்த்துக்கோங்க, கிளாஸில் இருக்குது. யூ ஷுட் நெவர், ஐ நெவர் ரிகமெண்ட் யூ டு கீப் இட் இன் பிளாஸ்டிக் கண்டெய்னர், இட்ஸ் நாட் குட். ஏன்னா அதுவும் பாய்சனஸ் டாக்ஸின், நம்ம பண்ணுற க்ரீமோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பாய்சன்ஸில் அப்சர்வ் ஆகிடும். யாருமே இந்த காலத்தில் டப்பர்வேர் யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ பியூராக கிடைக்கிறது இல்லை, எல்லாம் யூஸ்ட் ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நெவர் யூஸ், உங்கள்கிட்ட கிளாஸ் இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணணும்னா யூ கேன் யூஸ் வித் ஸ்டீல் கண்டெய்னர், சின்ன சின்ன ஸ்டீல் பாக்ஸ் நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் கூட விற்பாங்கல்ல, அந்த குட்டி பாக்ஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதுவும் வச்சுருக்கேன். இது வந்து என்னோட கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால அவங்க வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டியில் வாங்கிக்குவாங்க. ஸோ மேபி இது 20-50 கிராம்ஸ் போகிறோம், எனக்கு 25 கிராம்ஸ் போகிறோம், இதில் ஏன்னா தே ஹாவ் டு பே இல்லையா. ஸோ அவங்க இதில் நான் போட்டு ஐ யூஸ் டு சென்டர். ஸோ இது திஸ் ஆல்சோ யூ கேன் ஸ்டோர் இட் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம ஹேண்ட்பேக்கில் ஊருக்கு எது எடுத்துகிட்டு போகிறத கூட இந்த மாதிரி ஒரு ஜார்ஸ் நீங்கள் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த ஜார்ஸில் போட்டு இதுவுமே கிளாஸ் தாங்க, இந்த கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் வித் மெட்டல் கேப். ஸோ இதில் போட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஷியல் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், கால் கருப்பாக இருக்கிறது, கை கருப்பாக இருக்கிறது, இவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட க்ரீம் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ டிஷ்யூ பேப்பர் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு நாப்கின் வச்சுக்கோங்க. இப்போ திஸ் இஸ் மை வெயின் ஸ்கேல், இதில் தான் நாங்கள் வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம், மெஷர் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்ம வந்து க்ரீம்ஸ் ஐ மீன் எவ்வளோ நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றோ, நம்மளோட ஆயிலோட மெஷர்மெண்ட் எல்லாம் இதில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன் செகண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்னன்னா நம்ம ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். யூ ஹாவ் டு வாஷ் யர் ஹேண்ட்ஸ். அண்ட் இது வந்து நான் அப்பப்போ இது வந்து ஏன்னா நான் க்ளவுஸ் போட்டு பண்ணாலும் வழுக்கும் கை, பிகாஸ் இது பிளெண்டர் 100% வீ நீட் டு மிக்ஸிலெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து மசாலா அரைச்சி மிளகாப்பொடி அரைச்சி இதெல்லாம் அரைச்சி அந்த மிஷின்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பட் பிளெண்டர் மிக்ஸியில் இப்போ போடலாம் நம்ம பண்ணுறது தான், பட் ஐ டோன்ட் அட்வைஸ் இட், அந்த ஃப்ளஃபினஸ் கிடைக்காது உங்களுக்கு, அந்த டெக்ஸ்டர் கன்சிஸ்டன்ஸ் வராது. ஸோ இது வந்து என்னோட பிளெண்டர், இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், என்னோட மேன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத் என்ன சொல்கிறது காட்டன் வேஸ்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வாங்கிக்குவோம், ரொம்ப சீப்பாக தான் இருக்கும் மார்க்கெட்டில், ஜஸ்ட் ஃபார் எமர்ஜென்சி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. இந்த ஐட்டம் வந்து நான் எதுக்கு வைக்கிறேன்னா, சப்போஸ் என்னோட ஹேண்டுக்கு ஜஸ்ட் நான் ஸ்ப்ரே பண்ணிக்குவேன், இது ஒன்றும் ஹார்ம்ஃபுல் கிடையாதுன்னா உடனே எவாப்ரேட் ஆகும். அப்புறமா என்னோட ஜார்ஸ் இப்போ என்னோட இந்த இதுக்கு அடிக்கும் போது கூட நம்ம ரொம்ப நாள் வைக்கிறோம் இல்லையா, கழுவி துடைச்சா கூட இதான் ஏதாவது டர்ட் இருக்குமா இல்லாமல் சொல்லிட்டு நான் இதில் கூட வந்து ஜஸ்ட் இப்படி ஃபாராக வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்ப்ரே வச்சுடுவேன். ஸோ இது வந்து ஸ்டெராய்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நான் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கூட நான் போடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், என்னோட க்ரீம் ஜாஸ் என்னோட ஜாஸ்க்குள்ளார க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி இப்படி லைட்டாக அப்படி ஒன்று அடிச்சு வச்சுருவேன், அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். அவள் எவாப்ரேட் ஆகிட்டு இருக்கும், ஸ்லைட்டாக ஓப்பன் லேஸாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்குன்னா இட் ஷுட் பி வெரி ஸ்டெராய்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த மாதிரி டபுள் பாய்லர் யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இதில் வந்து நான் தண்ணி வச்சுட்டு இதில் என்னோட பட்டர்ஸ் எல்லாம் போடும், கோகோ பட்டா, ஷீ பட்டா இதெல்லாம் போடும்போது மெல்ட் ஆகணும். அண்ட் இந்த மாதிரி நார்மல் டெம்பரேச்சர், ரொம்ப சூடாக வச்சுட்டோம்னா ஆயிலோட ப்ராப்பர்ட்டி போயிடும், ரொம்ப கம்மி ஃப்ளேமில் லேசான சூடுலேயே என்னோட ஸ்டியரிக் ஆசிட், ஈ வேக்ஸ் இதெல்லாம் வந்து கரைஞ்சிடும். ஸோ நான் இப்போ அதை பண்ண போகிறேன், லெட் அஸ் ஸ்டார்ட் த ப்ராசஸ் நான் சரிங்களா. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் திஸ் எதுக்கு நான் இந்த மாதிரி அகலமாக வைக்கிறேன்னா எப்பவுமே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப குட்டி குட்டி பாத்திரம் வச்சுட்டு கஷ்டப்பட்டதுனால இந்த மாதிரி பண்ணாதீங்க, இட் இஸ் நாட் அட்வைசபிள். கை சுட்டுக்கும், ப்ளஸ் என்னோட அந்த ஆயிலும் பட்டர் வந்து ரொம்ப வந்து சூடாகக்கூடாது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் சிக்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது நம்ம வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பட்டர்ஸ் நான் வந்து மெஷர் பண்ண இது வந்து 300 இதை வந்து டேர் பண்ணிட்டா இது ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஷீ பட்டர். ஏன்னா ஸ்கின்னுக்கு எப்படி இருக்குன்னாங்க
இது ஒரு பாருங்க எவ்வளோ எல்லோ கலர், ரொம்ப பியூரான ஒரு ஆப்ரிக்காலேருந்து வந்த ஷீ பட்டர் எல்லோ கலர். இந்த கலர் கொஞ்சம் இது ஆர்கானிக் ராங்கிற வாசி, இந்த ரா ஷீ பட்டர் வில் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் ஸ்மெல். ஸோ இந்த ஸ்மெல் வந்து நம்மளோட சென்ட் ஸ்மெல்லையும் விட ஜாஸ்தி கொஞ்சம் தெரியும். பட் பரவாயில்ல, ரொம்ப அதிகமாக சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கின்னுக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம வந்து லெட் அஸ் கோ எவ்ரி திங் ஆர்கானிக்காகவே நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஐ யூஸ்னால் கொஞ்சம் நிறைய நிறைய க்ரீம் பண்ணுற வாசி, என்னோடய க்ரீம் அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஹாஃப் கேஜி மேலே வேணும். ஸோ ஹாஃப் கேஜிக்கு நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னா, ஆல்மோஸ்ட் 40 கிராம்ஸ் நாங்கள் வந்து 40-42 இருந்தால் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் 40 கிராம்ஸ் நான் வந்து இந்த ஷீ பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் பாதி நாங்கள் வந்து கோகோ பட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ எம் யூஸிங் கோகோ பட்டர். ஸோ கோகோ பட்டர் வந்து ஃபைவ் யூஸ் அரவுண்ட் 20 கிராம்ஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ அகெயின் ஐல் கோ டயர். ஸோ இது வந்து போடுறேன், எக்ஸாக்டாக 20 கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ டன். ஓகே டன். இப்போ இதுக்கு அடுத்தது வந்து நான் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து என்னோட டபுள் பாய்லர் போட போகிறேன். அப்புறமா இது வேலை செய்யும் போது கடகடகடகடன் பண்ணுறது, சமையல் வச்சுக்கிட்டு கெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு க்ரீம் டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆயிரும். ஆனால் இது வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணணும். இன்ஃபேக்ட் இது பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப பொறுமை வந்து உங்கள் ஹஸ்பண்டே ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா என் வைஃப் இவ்வளோ பொறுமையாக மாறிட்டாங்க. ஏன்னா இந்த க்ரீம் எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட மைண்டும் மாறுங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த க்ரீம். ஸ்மெல் வருது இதில், அந்த பட்டர்ஸோட ரிச் ஸ்மெல் வந்து சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்மளோட க்ரீமுக்கு இதுதான் பேஸ், இதுதான் பேஸ். அதாவது கோகோ பட்டர் ஷே பட்டர் 40 கிராம்ஸ்னா, காப்பர் பட்டர் 20 கிராம்ஸ். திரும்பவும் பாருங்கள், நான் ரொம்ப மைல்டு டெம்பரேச்சரில் தான் வச்சுருக்கேன், இது ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. இதுக்கு இடையில் நம்ம இந்த முக்கியமான என்ன பண்ணலான்னா, நம்மளோட அகெயின் கை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ 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 நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து கையை ஸ்ப்ரே பண்ணி கையை வைப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐ டோல்ட் யூ நான் வந்து கிளவுஸ் யூஸ் பண்ண எனக்கு அந்த இது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த பேன் பண்ணிக்கலாம். டயர் இது வந்து இது ஆக்சுவலி இது வந்து 500 ml, இதை அப்படியே ஊற்றிடலாம், இதை அப்படியே ஊற்றிடலாம். இதுக்குமே 500 grams மெஷர் பண்ணிக்கோ. நான் இது கூட ஆல்ரெடி ஸ்டெராய்ட் பண்ணி நான் என்னோட ஸ்பிரிட் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பார்த்தல. 472 இருக்குது நான் அவங்களோட மெஷர்மெண்ட்ல. இட்ஸ் ஓகே. அப்புறமா ஒரு ஆயில் அவங்களோட ஆயிட்டு இப்போ 100 குறைச்சிட்டேன் நான். இதில் மேங்கோ பட்டர் இப்போ ஆட் பண்ணோம், ஏன்னா ரொம்ப மேங்கோ பட்டர்லாம் வந்து இட்ஸ் வெரி சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு அளவுன்னு கிடையாது, ஜஸ்ட் ஒரு இவ்வளோனா இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். நாங்கள் இந்த அளவுக்கு மேங்கோ பட்டர் ஆட் பண்ணாவே இட்ஸ் லைக் 5 grams அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் நம்மளுக்கு இந்த மேங்கோ பட்டர். இது வந்து இட்ஸ் கிவ்ஸ் அ சாஃப்ட் அண்ட் சாட்டன் ஸ்கின் மாதிரி ஒரு இருக்கும்.
ஸோ இப்போ நான் இது ஆயில் மெல்ட் ஆயிட்டிருக்கு. இதுக்கிடையில நான் இங்க வந்து 500 இதோட இது ஆல்ரெடி அந்த பாட்டில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது ஃபுல் பாட்டில் இதை ஊற்றிட்டு வந்து 1/2 லிட்டர். ஸோ நான் இதில் ஊற்றிருக்கேன் 1/2 லிட்டர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கோம். இது வந்து நாங்கள் 500 ml எவ்வளவு போடணும்னு சொல்கிறேன். அப்படியே நான் வச்சு டேரில் 0 வச்சுருக்கேன். இது கற்றுக்கோங்க நீங்கள் வெயிங் ஸ்கேலில். இப்போ நம்ம இதோட வச்சுட்டோம்னா இதுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் ஏதாவது வெயிட் கிடச்சுன்னா டேர் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வந்துடும். ஸோ இந்த மெஷரிங் கப் வந்து 1/3 கப்புங்க. ஸோ அந்த 1/3 கப்பு ஃபுல்லுமே நீங்கள் வந்து இந்த ரோஸ் வாட்டரில் இதை போடுறோம். ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட் காட்டுதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 86 ஆல்மோஸ்ட் 100 வரும். அதில் 100 போடணும். உங்களுக்கு எதுக்குன்னா இது அப்படியே கூலாக இருக்கும். நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணும்போது யூ கேன் ஃபீல் தேட். இது வந்து அருமையான ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஃபார் தி ஸ்கின். இட்ஸ் அ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. இது ஏஜ் டிஃபைனிங் ஆகும், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு இந்த க்ரீம் வந்து எவ்வளோ நேரம் நாங்கள் யூஸ் பண்ணாலும் அதை வந்து அவ்வளோ நீங்கள் காலையில் நீங்கள் இதை போட்டுட்டு வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். 30 வந்து இட்லி ஸ்டே 40 இருக்கும். 40+ வரவங்களுக்கு மத்தியானம் ஒரு 4 போல் லைட்டாக அந்த க்ரீம் மறுபடியும் போட்டுக்கணும் நீங்கள். அப்போ வந்து 9-12 o'clock வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அது ஆல்மோஸ்ட் 100 grams. இதே இப்போ என்ன பண்ணணும்னா நாம் எடுத்துட்டு பீட் பண்ணணும். நம்ம வந்து நம்மளோட பீட்டை வந்து நான் இதில் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். என்னோட ஸ்பிரிட்டை நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஆம் கோயிங் டு பீட் திஸ். ஆஹா, என்ன ஒரு ஸ்மெல் தெரியுமாங்க. இந்த ரோஸ் வாட்டர் பண்ணும்போது இதை தட்டிக்கணும். இந்த பபிள்ஸ் நிறையா வரும். இது அப்பப்போ அந்த ஏர் பபிள்ஸ் எடுக்கணும். இது வந்து கம்ப்ளீட்லி ஓரளவு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். இட்ஸ் அ பியூர் அமெரிக்கன் ஸ்டைலில் பண்ணுவோம். ஆனால் நிறைய ஆயில்ஸ் காட்டினாங்களே, இவ்வளோ நேரம் இது மட்டும் போட்டிருக்காங்களேன்னு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய ஆயில்ஸ் இருக்கும். இது வந்து 1/8 கப். ஸோ இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இந்த மெஷரிங் இது இல்லை, வெயிங் ஸ்கேல் தான் இருக்குது, இல்லை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை. இது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் இல்லைன்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கிறதுலே பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 5 போட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஸ்பூனில் உங்களுக்கு காட்டுறேன். டயர் போட்டுட்டாங்க. ஸோ நான் வந்து முதல்ல இது வந்து இவாக்ஸ். நீங்கள் தயவுசெய்து இதுலேயும் எழுதிக்கோங்க. உங்களோட மூடியிலையும் இவாக்ஸ்ன்னு எழுதிட்டிங்கன்னா நல்லதுங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இவாக்ஸ் வந்து ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 40. நம்ம 1/8 ஸ்பூனில் பார்த்தோம்னா பாட்டில் எவ்வளோ வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 வருங்க, ஆல்மோஸ்ட் 3 வருது. ஸோ நாங்கள் இதில் வந்து 3 ஆஃப் இவாக்ஸ். எதுக்கு இந்த இவாக்ஸ் போடுறோங்கிறது பின்னால் உங்களுக்கு தெரியும். இதை மெல்ட் பண்ணுங்க இதோட. என்னடா அவ்வளோ ஆயில்ஸ் காட்டினாங்களே ஒன்றுமே போடலி இன்னொன்று யோசிப்பீங்களா. வரேங்க, எதுவாக வரேன். ஓகே, இந்த மேடமோட வேலை முடிஞ்ச இவாக்ஸ். இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இவாக்ஸுங்கிறது பேர் என்னென்னா எம்எல்சிஃபைங் வேக்ஸ்ன்னு சொல்லுவோம். எம்எல்சிஃபைங் வேக்ஸ்னால் இது மெல்ட் ஆகி தண்ணியையும் ஆயிலையும் ஒன்றா கலந்து ஒரு க்ரீம் மாதிரி கொண்டு வரத்துக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இவாக்ஸ்னால் அதுதான். எதுக்கு இவாக்ஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு க்ரீம் டெக்ஸ்சர் வரணும் இல்லையா. ஏன்னா இங்கே நாங்கள் போட்டிருக்கிறது ரோஸ் வாட்டர். நீ பாருங்கள் இவ்வளோ வாட்டர் கலந்துருக்கோம். இந்த ஆயிலோட பிளெண்ட் ஆகி உங்களுக்கு க்ரீம் டெக்ஸ்சர் வரணும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டியரிக் ஆசிட் போட போகிறேன். ஸோ நான் இங்கேயும் எழுதி வச்சுருக்கேன், என்னோடய மூடிலேயே எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் மூடி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போ என்னோட இ வேக்ஸ் இதெல்லாம் ஒரே மூடி ஒரே மாதிரி கலர் இருக்கா, அதனால இதுலேயும் மாறி வந்துடக்கூடாது. இப்போ நான் எனக்கு பழகிடுச்சு வாசு எனக்கு தெரியும். இதில் வந்து ஒரு கப் ஸ்டெரிக் ஆசிட், இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும், க்ரீமையும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது வந்து லைஃப் ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும் ஸ்டெரிக் ஆசிட். இன்னும் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, பட் நான் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் யூஸ் பண்ணுறேன். 300 தான் வச்சுருக்கேங்க, நான் ரொம்ப ஃபீல் பண்ணலை, ஏன்னா என் ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கம்மியாகும். ஸோ அதெல்லாம் ஸோ இப்போ நான் ஹாப் ஆயில் காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த ஹாப் ஆயில் வந்து இது வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம், டைரெக்டாகவே ஊற்றிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஹாப் ஆயில் வந்து 5 ml போட்டுக்கலாம். அடுத்தது நான் டெம்பரேச்சர் குறைச்சிட்டேன், இதுவும் வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்ம டீஸ்பூன் எடுத்துக்கலாம். டீஸ்பூனில் வந்து பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து பாதாம் ஆயில் சேர்த்துருக்கோம். அடுத்தது ஏன்னா ரொம்ப ஆயில் சேர்த்தாலும் என்னென்னா ரொம்ப ஆயிலி ஆகிடும் நம்மளோட க்ரீம், அதனால நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். கோகோனட் ஆயிலும் இதில் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கோகோனட் ஆயில் கூட கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்மெல் ஓரளவுக்கு ரொம்ப இல்லாமல் ஆர்கானிக்காக எடுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து நம்மளோட ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இது கூட நான் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு எதுலேயுமே கொஞ்சம் தான் போட போகிறோம், இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணலை. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயிலில் 2 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆயில் இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து கோகோனட் ஆயில் சீப்பாக இருக்குது, அதுவே போட்டாலே போகிறோம். ஆலிவ் ஆயில் போகிறோம், பாதாம் ஆயில் போகிறோம், மற்ற ஆயில்ஸ் ஹாப் ஆயில், கிரேப் சீட் ஆயில். நான் கிரேப் சீட் ஆயில் போடல, ஏன்னா இப்போ வந்து என்னை கேட்ட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை ஸ்கின் காரணமாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் கிரேப் சீட் ஆயில் போடுறேன். ஓகே, ஆயில்ஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம க்ரீம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். என்னோட இது ஆஃப் பண்ணிவிட்டு கோட ஆயிலும் நம்மளோட எல்லாம் சேர்த்து ஒரு 2 ml டு 5 ml. அவக்கோட ஆயில் கூட ரொம்ப பயங்கரமாக ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்கும். அவங்களவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இதை சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபைனலாக நான் வருது வைட்டமின் இ ஆயில். வைட்டமின் இ ஆயில் தான் நம்மளோட ஏஜினிங்கை வந்து குறைக்கும். ஸோ நான் அதில் வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்பூன்ஸ் நான் வந்து வைட்டமின் ஆயில் 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அவங்களோட ஏஜை பொறுத்து இருக்குது. இது மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒரு வரப்பிரசாதம் யாருக்குன்னா 30+ அண்ட் 60+ இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் வந்து நம்பவே மாட்டீங்க, இன்னும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஓகே. இப்போ நான் என்னோட ஆயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நம்ம ஓரளவுக்கு இதாக இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் இறங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்க இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது, இந்த தண்ணி ஒயிட் கலரில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்பவும் தண்ணியாக பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இப்போ எப்படி இருக்கு. நான் மெதுவாக பீட் பண்ணணுங்க. அப்புறமா இதில் என்னோட ஒரு மூட நம்பிக்கை எப்படி வச்சுக்கோங்களேன், கிளாக் வைஸ் தான் சுற்றுவேன், ஏன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவேன். ஏன்னா அப்புறமா நான் க்ரீம் நல்லா வரணும்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இது வந்து எனக்குள்ளார இருக்கிறது பேசிட்டு
பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கணுங்க உங்களோட ஸ்கின்னுக்கு. ஐ மீன் உங்களோட க்ரீமுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ இங்கே பாருங்க, ஏர் பபுள்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை லேசாக இங்கே பாருங்க, நான் தட்டை அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து தட்டை உங்களுக்கு பபுள்ஸ் எல்லாம் வந்து உடையுது. ஸோ ஏர் பபுள்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான் நாங்கள் பண்ணுவோம். இங்கே பாருங்க எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு. நாங்கள் எவ்வளோ தண்ணியாக பார்த்தோம். ஸோ இது வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் வர்றது என்னன்னா, நம்மளோட பியூர் ஆப்ரிக்கன் ஷே பட்டர்லேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து சில சமயம் வரும்போது சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்று ரெண்டு இருக்கும், ரொம்ப இருக்காது. பட் இட்ஸ் வெரி பியூர். ஏன்னா மிஷினரிஸ் போய் கண்ட நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் ஆகாமல் நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கணும் நம்மளோட டெக்ஸ்சர். எவ்வளோ ஒரு சாஃப்ட் பட்டர், ஒரு சில்கி பட்டராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதுக்குன்னா, நாங்கள் அவ்வளோ பியூரஸ்டாக நாங்கள் போயிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து எந்த மார்க்கெட்லேயுமே இவ்வளோ பியூராக வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 3000-4000 க்ரீம் கொடுத்தா கூட நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது இவ்வளோ பியூராக. நான் திரும்பவும் சொன்னா கிளாக் வைஸில் போடுங்க, அப்புறமா க்ரீம் ஐ மீன் பீட் பண்ணும்போது கிளாக் வைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா இந்த க்ரீம் பண்ணும்போது எந்த விதமான ஒரு பிரச்சனையோ, நிறையா பேருக்கு வந்து தேவையில்லாத ஒரு சண்டை, தேவையில்லாத வந்து மாமியாருக்குள்ள சண்டையோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சண்டையோ, ஹஸ்பண்டோட சண்டையோ, பிள்ளைங்களோட ஒரு இரிட்டேஷனோ இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் வந்து போட்டால் கூட உங்களுக்கு எஃபெக்ட் வராதுங்க. இது டெஃபினட்டாக வந்து ஸ்பிரிச்சுவல் ஒரு தியரியிலே இருக்குது. சமைக்கும்போது கூட வந்து இது என்ன அப்படி பண்ணாங்க, அவன் என்ன அப்படி பேசுறேன், இவங்க என்ன பேசுறாங்க, உங்க அக்கா என்னங்க அப்படி பேசினாங்க, உங்க அம்மா என்னங்க அப்படி சொல்றாங்க, இது என்னங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சமைக்காதீங்க. நீங்க என்ன மத்தவங்களை வசப்பாடி நீங்க என்னதான் நீங்க சமைச்சீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லா சாப்பிட்றப்போ குழந்தைங்கள் கூட சேராது. ஸோ அதே மாதிரிதான் அப்ளிகபிள் டு ஆல் திங்ஸ். நீங்க ஏதாவது ஒரு முக்கியமா இது க்ரீம் எல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும். நான் பண்ணும்போதே நான் பியூட்டி சாம்ஸ் கொடுப்பேன். என்னோட பியூட்டி சாஃப்ட் மனசுக்குள்ளார என்ன நினைப்பேன்னா, நல்லா வந்து ஒரு 10 வருஷம் குறைகிற மாதிரி ஒரு பொழிவை தரணும், அழகாக தரணும், ஸ்கின்னோட ஏஜிங் வந்து குறைஞ்சி தெரியணும். ஸோ எங்கள் மம்மியெல்லாம் யூஸ் பண்ணும்போது எங்கள் மம்மி வந்து 70 இயர்ஸ் ஓல்டு, அவங்கள பார்த்தா 50+ மாதிரி தான் தெரியவாங்க. எல்லாரும் கேட்குறாங்க என்ன என்ன போடுற, என்ன போட்ட ஃபேஷியல் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் வந்து இந்த சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்கலாம். லோட்டஸ் நான் எந்த கம்பெனி பிராண்டுக்கும் நான் வந்து இது பண்ணலைங்க, பட் உண்மையாக நான் சொல்கிறேன், லோட்டஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்கின்னோட பிளேட் ஆகும், சூப்பராக எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த சன்பிளாக் க்ரீம்னு இருக்குது, லோட்டஸ் சேஃப் சன்ட்டு. ஸோ அதை வந்து வெயில் ரொம்ப அதிகமாக, இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கிறவாசி, அதுவும் நான் ரொம்ப வெளியிலலாம் நான் வெயிலெல்லாம் போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் நான் ஏசிலே, ஏசி கார், ஏசி ஆஃபீஸ் ஏசி எல்லாமே, வீட்டில் ஏசி எப்பவுமே ஏசியில் இருக்கிறவாசி. எனக்கு அவ்வளோ க்ரீம்ஸ் இது யூஸ் இதுதான் ரொம்ப. பட் நாங்கள் வெயிலில் நிறையா பேர் வெளியில் சுற்றும் போது 2-வீலரில் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து இது கொஞ்சம் நீங்கள் 3-4 டீஸ்பூன்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இட் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கிளைமேட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் அதிகமாக சுற்றுறீங்களோ. ஸோ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து வந்து லாவெண்டர் ஆயில், இது வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, கேன்சர் பேஷண்ட்டுக்கு நாங்கள் க்ரீம் வந்து இது ரொம்ப இது ஆக்சுவலாக இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கேன்சர் பேஷண்ட்டு. நான் அவங்களாம் ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல, இது வந்து பியூர் பியூர் ஆர்கானிக் பாடி க்ரீம்னு சொல்லலாம், ஃபேஷியல் க்ரீம்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சென்ட் சில சமயம் போட மாட்டோம். நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து நான் அதுவும் ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க, ஓரளவுக்கு ஐ ஜஸ்ட் யூஸ். லாவெண்டர் ஸ்மெல் வந்து ஹெவனுக்கு போகிற மாதிரி இருக்குங்க.
ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 40 to 50 ட்ராப்ஸ் போடலாம். இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன் நான். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, பட் அதிகமாகவும் போடக்கூடாது, இரிட்டேட் பண்ணும். கேன்சர் பேஷண்ட்டுக்கு மேபி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 10 ட்ராப்ஸ் போடுவேன், பட் சில சமயம் போடுவேன். அது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜென்ஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற வாசி. சரி, மறுபடியும் நான் சொன்னேன், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வரும், தட் இஸ் ஃப்ரம் ஷீ பட்டர்லேருந்து வர்றது. அது வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம், இதனால் எந்த தப்பும் இல்லை. இட்ஸ் அ வெரி பியூர் ஆயில். அப்புறமா நம்ம பாருங்கள், ஆரஞ்சு ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஆரஞ்சு ஆயில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ஃபியூ ட்ராப்ஸ். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல் கொடுக்கும். லாவெண்டர், லெமன், ஆரஞ்சு இது மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட செல்ஃப் காம்பினேஷன். பட் நான் யூஸ் பண்ணுறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்மெல் வரும். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து பகமட் ஆயில்னு சொல்கிறோம். பகமட் ஆயில் வந்து இதுவுமே ஒரு லெமன் மாதிரி தான். ஸோ வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது வந்து நாங்கள் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் தான், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். டீ ட்ரீ ஆயில் வந்து ஆக்னி எல்லாம் இல்லாமல் ஹெல்ப் பண்ணும். டீ ட்ரீ ஆயில், இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப. பெப்பர்மெண்ட் ஆயில், இந்த பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு இதாக இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ரோஸ்மேரி ஆயில். ரோஸ்மேரி ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸு, உங்களுக்கு ரொம்ப சூதனிங்காக இருக்கும், காம்னஸ் கொடுக்கும், அப்புறமா வந்து பிம்பிள் ஆக்னிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரோஸ்மேரி. அதுக்கு அடுத்தது வந்து ஜெரானியம் ஆயில். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் ஸ்மெல் கிடைக்கும், ஒரு பூந்தோட்டமே சுற்றிலும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது நான் கொஞ்சம் ஸ்வீட் ஸ்மெல் இருக்கும், ஒரு மாதிரி ஸ்வீட் ஃப்ளவர் ஸ்மெல். இந்த ஆயில்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பாருங்கள் அதோடய ப்ராப்பர்ட்டிஸு. கமம் ஆயில் ஆயில், ஸோ இது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு காம்னஸ் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. ப்ளஸ் கமம் ஆயில் நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து கம்ப்ளீட்லி இன்டர்நேஷ்னல். இந்த இது வந்து சென்ட் கிடையாது, ஆக்சுவலி இட்ஸ் அன் எசென்ஷியல் ஆயில். சாரி, நான் உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேன், சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, எசென்ஷியல் ஆயில் தான். ஜெரானியம் ஆயிலுங்கிறது வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கிறது. ஸோ எல்லாமே எசென்ஷியல் ஆயில், எசென்ஷியல் ஆயில். இதோட ஒரு ஒரு வினையும் பார்த்தீங்கன்னா பயங்கர, நம்ம குட்டி குட்டி பாட்டில் வாங்கி இவ்வளோ இவ்வளோ ட்ராப்ஸ் தான் போடுவோம், நல்லா கட்டுப்படுவோம். இது பக்காவாக இருக்குங்க இப்போது, அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே எடுத்து, என்ன ஒரு ஸ்மெல் தெரியுமாங்க, பயங்கரமாக இருக்கு ஸ்மெல்லு. ஸோ இதை அப்படியே எடுத்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், கிளாக் வைஸில் சுற்றுங்க. எப்போவுமே எதையும் கஷ்டத்தையோ, கஷ்டம் எப்போவுமே வந்துட்டு தான் இருக்கும், இல்லை திடீர்னு நம்ம தான் கஷ்டம் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம கஷ்டத்தையே ஒரு இது ஒரு லைஃப் தான் அப்படின்னு ஜாலியாக போங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான், சில சமயம் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், எல்லா ஃபேமிலியிலையும் வருங்க. ஸோ எந்த ஃபேமிலியிலையும் பிரச்சனை இல்லாமல் இல்லை, கடன் இல்லாமல் இல்லை, அந்த சண்டை. பட் எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது, ஏன்னா எனக்கு எங்கள் மாமியார்லாம் எங்கள் அம்மா மாதிரி நான் நினைக்கிறேன். சில சமயம் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் மாதிரி ஆவாங்க, பட் எங்கள் அம்மா மாமியார்லாம் வந்து நான் அப்படி நினைக்கிறது யாரையுமே வந்து நான் வந்து தப்பாக நினைக்க மாட்டேன். நம்மளும் ஒரு காலத்தில் மாமியார் வாங்கினாங்க, ஏன்னா என் பையன் தான் வீடியோ எடுத்துக்கலாம். வாட் யூ சோ யூ ரீட். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது நாளைக்கு நாங்கள் அனுபவிக்கணும். ஸோ க்ரீம்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ஈவேக்ஸ் போட்டு இன்னும் கெட்டி பண்ணலாம். பட் இது சாட்டின் ஃபினிஷ்ட் க்ரீம். நான் என்னோட க்ரீம் ஜார்ஸில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்னோடய க்ரீம் ஜார்ஸில் நான் ஆல்ரெடி ஸ்பிரிட் எல்லாம் போட்டு வச்சு ஸ்டெராயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய க்ரீம் ஜார்ஸ் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் ஜார்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த கிளாஸ் ஜார்ஸில் வந்து நான் என்னோடய க்ரீம்ஸ் என் கஸ்டமர்ஸ்க்கு, இதில் சில கஸ்டமர்ஸ் கம்மியாக கொடுப்பாங்கன்னு கேட்குவாங்க, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுருக்குறேன். ஸோ
rice. Shall we start pouring into it? ஸோ கைப்படாமல் போடணும், நீட்டாக இருக்கணும், கச்ச கச்ச கச்சன்னு போடக்கூடாது. இந்த ஆக்சுவலி நான் சில சமயம் என்ன பண்ணுவேன்னா பைப்பிங், ஐசிங் பைப்பிங் போடுவோம் இல்லையா, ஸோ அதில் சில சமயம் போடுவேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ எனக்கு இதிலே வச்சுட்டு மறுபடியும் சொல்கிறேன், கைப்படாமல் இருக்கணும், க்ரீம்ஸ் எல்லாமே பியூராக இருக்கணும். கைப்பட்டுட்டு உங்களோட சொந்த யூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் விற்கலாம் பரவாயில்ல, எதாக இருந்தாலும். ஏன்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது மட்டும் அந்த ஜார்ஸை மட்டும் நீங்கள், இப்போது நான் இந்த ஜார் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஜார். ஸோ நான் இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தோட கண்டெய்னர்ஸ்லேயும் நான் வந்து ஸ்பிரிட் போட்டு ஸ்டெரைல் பண்ணி வச்சுருக்கேன். பியூராக இருக்கணுமோ, எந்த அளவுக்கு நம்ம பியூராக வச்சுருக்கணுமோ அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஓகே, கமான், நீங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த க்ரீம் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஐ ஷோ யூ என்னோட க்ரீம், என்னோட ஹேண்ட் இப்படி இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த க்ரீம் வந்து இவ்வளோதான் போடுறேன் நான், கலரை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டு நான் வந்து ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் ரொம்பவும் வேக்ஸ் வராது, கலர் சேஞ்சிங் பாருங்கள் நீங்களே எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு.